திருச்சியில் முப்பெரும் விழாவாக நடைபெறவுள்ள மாநாட்டை முன்னிட்டு சசிகலாவிற்கு அழைப்பு விடுக்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முடிவு செய்துள்ளார் அதிமுகவில் ஒற்றை தலைமையை நிலைநாட்டும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வரும் நிலையில் அதற்கு எதிராக ஒ பன்னீர்செல்வம் போராட்டம் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் பழனிசாமியை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு இனி மக்கள் மன்றத்தில் முறையிட உள்ளதாக அறிவித்த பன்னீர்செல்வம் தரப்பு திருச்சியில் வரும் இருபத்தி நான்காம் தேதி மாபெரும் மாநாட்டை நடத்த உள்ளது எம்ஜிஆர் நூற்றாண்டு ஜெயலலிதா பிறந்தநாள் அதிமுகவின் ஐம்பத்தி ஓராவது ஆண்டு தொடக்கம் என முப்பெரும் விழாவாக மாநாடு நடைபெறவுள்ளது இதுகுறித்து மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஒ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோர் மாநாட்டிற்கு அழைக்கப்படுவார்களா என கேட்கப்பட்ட கேள்விக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்படும் என்று பதிலளித்தார் கட்சியில் இருந்து கட்சியில்தான் அவர் இருக்கிறார் மூத்த முன்னோடிகளை அனைவருக்கும் அழைப்பு எடுக்கப்படும் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டார் முறைப்படியான அறிவிப்பு முறைப்படியான அறிவிப்பு ஒன்றாக வரும் அனைவரும் அதில் கலந்து கொள்வார்கள் அணிகளாக பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக சசிகலா ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதிமுகவை பழனிசாமி அழித்துக் கொண்டிருப்பதாக டிடிவி தினகரனும் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் இந்த நிலையில் மாநாட்டிற்கு சசிகலா தினகரனை அழைக்க ஓ பன்னீர்செல்வம் ஆயத்தமாகியுள்ள நிலையில் அவர்கள் மாநாட்டில் பங்கேற்றால் அது பழனிசாமிக்கு எதிரான வியூகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது